ஹே ஹாய் பட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வீடு சேவலா. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நண்டு வருவாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சளி பிடிச்சிருக்கேன் பையனுக்கு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் இந்த பனி ஒத்துக்கல, கிளைமேட் சேஞ்ச் சுத்தமாக அவங்களுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால் நண்டு வாங்கி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வறுவல் ஒரு நண்டு ரசமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பத்து பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே குறுக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க, சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரமும் ரொம்பவே நல்லது. அதையும் நண்டோட சேர்த்து இதை சமைச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. அது நண்டோட சேரும்போது சளிக்கு ரொம்பவே நல்லது. அது கூடவே வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்து அரைச்சி இது போல் நல்லா மையா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து சோம்பு இல்லை. சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கு நல்லது. சோம்பு இல்லாதனால நான் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் வந்து எண்ணெயை சேர்த்துருக்கேன். வெந்தயம் பொழிஞ்சோனே நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பல்லாரி ஆனியன் வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டு இதில் நம்ம வந்து மசாலா சேர்க்கப்புறம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி நண்டு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை கொத்து போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம வந்து தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம நண்டு ஃப்ரை பண்ணிடலாம். நண்டு வந்து நீங்கள் இதுமாரி மழை டைப்பில் குளிர்காலத்துலாம் சளி பிடிச்சிச்சுன்னா நீங்கள் மருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அதேமாரி நண்டு சமையல்லே நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்புக்கு இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும், சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வராது. இப்போ நான் 2 ஸ்பூன் கலந்த தூள் எடுத்திருக்கேன். கலந்த தூள்லேயே வந்து மஞ்சள் இருக்கிறதுனால மஞ்சள் வந்து அவ்வளோதான் நான் கலக்கலை. நம்ம நண்டு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து ஆனியனோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிக தீ வச்சிங்கன்னா வந்து மசாலா வந்து நல்லா கருகிடும். அதனால் ஃப்ளேமில் வச்சு, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதங்க விட்டு அது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வந்து நண்டை சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து ரசம் வச்சிங்கன்னா நண்டை நசுக்கி போடுவீங்க. இப்போ நண்டு முழுசாக போட விருப்பம் இல்லைன்னா ரெண்டை வந்து ரெண்டாக கூட உடச்சி போட்டுக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணங்க 4 பேர், நான் ஒரு பொண்ணு, 5 பேர், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஆயா, தாத்தா எல்லோரும் இருப்போம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நண்டு வரணும்னா இதுமாரி நண்டு வாங்கி அதை ரெண்டாக உடச்சி தான் போடுவோம். அப்புறம் ரெண்டாக உடச்சி ஒரு போடும்போது நிறைய குவான்டிட்டி வரும், எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காண்டி. இந்தமாரி யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து இதேமாரி உடச்சி போட்டு யாருக்கெல்லாம் வந்து குழந்தைங்க நிறையா இருக்கிற வீட்டில் வந்து இதேமாரி உடச்சி போட்டு யாரெல்லாம் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மசாலாவோட நல்லா நண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா அந்த வெங்காயம்லாம் வந்து நண்டோட செய்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டு ஃப்ரை பண்ணிங்கன்னாவோ இல்லை குழம்பு வச்சிங்கன்னா வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அகலமான ஒரு எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து கிளறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். குட்டி எண்ணெய் சட்டியில் வச்சு வதக்கணும்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம ஒரு நண்டில் மட்டும் சனை இருந்தது, அந்த சனையை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நண்டு சனையோட நம்ம குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமும் கூட. இப்போ இது நல்லா கிளறிப்போம். நம்ம பெரிய பாத்திரம் வச்சா தான் கிளறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து வசதியாக இருக்கும். குட்டி பாத்திரத்தில் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் மிளகு, ஜீரகம், இஞ்சி துண்டு, அது கூடவே வந்து பூண்டு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இப்போ வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் தண்ணி எதுவுமே அரைக்கலை, நல்லா மையை அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டு அதை அப்படியே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போயும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் ரொம்ப அதிகமான தீயை வச்சு நம்ம இன்னும் தண்ணி கூட ஆட் பண்ணலை. இப்போ அதிகமான தீயை வச்சு நம்ம கிளறும் போது அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கிளறிட்டேன். ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி அரைச்சி ஊற்றப்போகிறோம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். நண்டுல உள்ள தண்ணியே இறங்கிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நண்டுல உள்ள தண்ணியெலாம் கொஞ்சம் இறங்கி நல்லா தண்ணியோடு இருக்குது. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் வேற சேர்த்துருக்கேன் இல்லையா. இப்போ அந்த வந்து தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி வந்து நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது வந்து ஒரு கிளறி கிளறிடலாம். நான் மசாலாவில் மஞ்சள் ஆல்ரெடி கலந்த தூளை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் மஞ்சளாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஏன்னா மஞ்சள் வந்து போட்டு கொஞ்சம் கொதி வந்த பிறகு தான் இன்னுமே நல்லா கலர் தெரியும்.
இப்போ ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ கலரிடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உங்களை நீங்கள் உரப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேக விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. உங்களுக்கு வந்து கிரேவி மாரி பதத்துக்கு வேணும், சாப்பாடில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாரி வேணும், கொஞ்சமே தனியாக வச்சுக்கோங்க. இல்லை வறுத்த மாரி சாந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாரி இருந்தால் போதும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சுண்டை விட்டுடுங்க. இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரசம் சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே காரசாரமான நண்டு ஃப்ரை. கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை நல்லா தூவி விட்டு ஒரு கிளறி கிளறி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே மூக்கிலேருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு காரசாரமாக நண்டு சாப்பிட்டாவே சளி உடனே குணமாகிடும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் மருந்து சாப்பிட்லன்னா இதுமாரி நண்டு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்லேயே அவங்களுக்கு வந்து மருத்துவ குணத்தை நம்ம வந்து உணவு முடியாமவே கொடுக்கலாம். மருந்தெல்லாம் மெடிக்கலில் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் சைட் பை ரசமும் வச்சுட்டேன். நண்டை நல்லா இடித்து அந்த சாறை இந்த ரசத்தில் கலந்துருக்கேன். இதுவும் ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.